Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வாசக்கால் வைக்கிற ஃபங்ஷன் நடந்துருக்குங்க. மரபு கட்டுமான அடிப்படையில் எவ்வாறு வாசக்கால் வைக்கிறாங்க, அதன் மரபு பின்னணி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்ஜினியர் கோகுல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கால் அதாவது வாசக்கால் வந்து எப்படி முதல்ல அலங்கரிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கட்டிடத்தின் மேஸ்திரியின் உதவியோடு அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் வந்துட்டு முதல்ல அந்த வாசக்காலுக்கு வந்துட்டு மஞ்சள் தடவணும். அதாவது அதில் தடவக்கூடிய மஞ்சள் வந்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ஒத்தப்படையில் இருக்கணும். இந்த மாதிரி அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் வந்து மஞ்சள் எல்லாம் தடவணும். அதுக்கப்புறமா அது மேலே வந்து குங்குமத்தை வச்சோம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், நாங்கள் எடுத்த இந்த வாசக்கால் அதாவது நிலக்கால் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலிருந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட இந்த நிலக்கால் தாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்க்க ஷைனிங் எல்லாமே இருக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இதை ஷைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பளபளப்பு அதிகமாக இருக்குங்க. இதே போல் மஞ்சள் பூசுறத வந்து ரெண்டு பக்கமும் பூச சொன்னாங்க. அதே போல் குங்குமம் வச்சாச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைகள் வரைக்குமே இந்த நிலக்காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூச சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து அவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதன் படி நாங்கள் இதை வந்து நல்லா செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்காலுக்கு வந்து பூஜை போடுறது. இப்போ பூஜை போடுறத வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவங்க தான் முதல் தேங்காயை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி நான் வந்துட்டு தேங்காயை உடைச்சி ஸோ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ அதனுடைய காட்சிகளை நீங்களே இப்போ இங்கே பார்க்கலாங்க. இதே போல் தேங்காயை வந்துட்டு மூணு பேர் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு தேங்காய் உடைச்சேன். அதுக்கப்புறம் இந்த கட்டிடத்தின் மேஸ்திரியானவர் ஒருத்தர் தேங்காய் உடைச்சார். அவருக்கு உதவியாக இருந்த இன்னொரு மேஸ்திரியும் வந்துட்டு தேங்காயை உடைச்சாங்க. ஸோ அது மூணு பேருமே இந்த தேங்காயை உடைச்சி அந்த நிலக்காலுக்கு என்னென்ன பூஜைகளை செய்யணுமோ அதையெல்லாம் வந்து முறைப்படி அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்கங்க. ஸோ அதனுடைய காட்சிகளை நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து சாஸ்திரப்படி நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கான பூஜைகளை வந்து நம்ம ஒழுங்கு முறையாக அவங்களுக்கு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக செய்யணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுடைய அந்த வீடு வந்து நல்லபடியாக சிறந்து வாழ்வாங்க வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஸோ அதன்படி நம்மளுடைய மேஸ்திரி வந்து பூஜையை போட்டாருங்க எல்லாருக்கும். ஸோ எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்துட்டு இதில் கலந்துக்கிட்டாங்க. அதன்படி அங்கே இருந்த மஞ்சள் குங்குமம் அப்புறம் துருணர் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே அந்த நிலக்காலை வந்து தொட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து அந்த நிலக்காலை வந்து மேலே எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர் அனைவருமே வந்து அந்த நிலக்காலை தொட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேஸ்திரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி நாங்கள் எல்லாருமே அந்த நிலக்காலை வந்து தொட்டு ஒரு கை கொடுத்தோம். இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய இன்ஜினியர் அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மேஸ்திரிகள் அனைவருக்குமே நம்ம வந்து இந்த டைமில் அவங்களுக்கு வந்து தேங்காயோட கூடிய தட்சணைகளையும் நம்ம கொடுத்தாகணுங்க. இப்போ எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த நிலக்காலை வந்து தொட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க மேஸ்திரிகள் வந்து அவங்க ஆளுங்களுடைய உதவியோடு இப்போ வந்து நிலக்காலை வந்து மேலே உயர்த்திடுவாங்க. ஸோ அந்த காட்சிகளை இப்போ நீங்களே இப்போ பார்க்குறாங்க. இது வந்து சாதாரணமான வெயிட்டோடு இல்லைங்க, நல்ல வெயிட் இருக்குது. அதை வந்து தூக்கிறது நீங்களே இப்போ பார்க்கலாங்க. இந்த நிலக்கால் போடும்பொழுது நம்ம வந்துட்டு இதுக்கு வெள்ளி காசுகளையோ இல்லை அதாவது ஐம்பொன் நானான காசுகள்லாம் இருக்குது கடையில், அதாவது பூஜைக்கு ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காசுகளையும் நம்ம வந்து இதில் போட்டு கட்டலாங்க. அதுபோல் நவதானியம் கொண்ட முடிச்சுகளையும் நம்ம வந்துட்டு அந்த நிலக்காலில் மேலே கட்டியிருக்காங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நிலக்காலுக்கு போடக்கூடிய முக்கியமான பூஜை பொருளில் ஒன்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலக்கால் மேலே நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்ன சுவரே இழப்பிலேயே நிலக்காலை முதல்ல வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம மரபு கட்டுமானத்தில் அது ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது எதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய இன்ஜினியர் கோகுல் அவர்கள் வந்து தெளிவாக விளக்குவாங்கங்க. ஏன் நம்ம வந்து தேக்கு மரத்தாலான கதவு ஜன்னல்களையும் நிலக்கால் வாசலையும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் வந்துட்டு நம்மளுடைய இன்ஜினியர் கோகுல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து இப்போ நிலக்காலை வந்து மொட்டு கொடுத்து நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்கலாங்க.
இப்போ இந்த சைட்டுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய இன்ஜினியர் கோகுல் விளக்குவாங்க. அதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பில்டிங் எந்த லெவலில் வந்திருக்கு அப்படிங்கிறது? இப்போ பேஸ்மெண்ட் முடிஞ்சு கீழ் லெவலில் இருக்குது, நிலை வச்சுருக்கோம். அடுத்தது ஜன்னல் ஒர்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா செவர்லாம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வாசக்கால் வைக்கிறாங்க. இப்போ நம்ம மெத்தடில் பார்த்தீங்கன்னா வாசக்காலம் முதல்ல வச்சுருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு நேர்களுக்காக நீண்டுக்காங்க. நிலக்கால் ஏன் முதல்ல வைக்கிறோம் அப்படின்னா கட்டுறது வந்து இன்டர்லாக்ல கல் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கல்லை வந்து ஆட்டக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு நிலைய வைக்கிறோம், நிலைய வச்சு கட்டுவோம். ஆக்சுவலி இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடும் கூட. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நிலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செங்கல் கட்டிடமே கட்டுவோம். அதுதான் ப்ரொசீஜர். அந்த நிலையும் சேஃபாக இருக்கும், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இது வந்து தேக்கு மரமாக இருக்கிறதுனால நமக்கு நிலையில் எந்த மாறுபாடும் வராது பில்டிங் முடியறது. இவர் தாங்க நம்ம மேஸ்திரி சுரேஷ். நம்மக்கிட்ட ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தான் நம்ம டீமோட ஒரு மெயின் பர்சன். மற்றவங்களாம் அந்த பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எல்லோ டிஷர்ட் வந்து அவர் வந்து சரவணன். நம்ம சைட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் எல்லாமே அவர் தான் பண்ண போகிறாரு. ப்ளஸ் பிளாக் ஒர்க், சென்ட்ரிங் எல்லாமே பண்ணுவார். பின்னாடி பேக் சைடில் ப்ளூ டிஷர்ட் வந்து சேகர், அவர் ஒரு மிஷன். இப்போ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல தேர்ந்த அனுபவமுள்ள கட்டட கலைஞரை கொண்டு நம்மளுடைய வேலைகள்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க. இது போல் மரபு கட்டுமானம் தொடர்பான உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் இருக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் வேறு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.